ரொம்பனாலே பெரும்பாலானவங்க சொல்கிறது மூட்டில் வலி இருக்குது, நடக்க முடியல அப்படின்னு. அப்போது வயதாகிறதுனால தான் மூட்டில் பிரச்சனைகள் ஏற்படுதா, இளம் வயதினர்கிட்டையும் இந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது? அந்த மாதிரியான மூட்டை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை நம்ம பேசியிருக்கிறோம். அதற்கான சிறப்பான சிகிச்சைகள் என்ன தேவைப்படுது அப்படின்றதையும் கேட்கிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் ரூமட்டாலஜிஸ்ட் டாக்டர் பொற்கொடி நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். முதலாவதாக ரூமட்டாலஜி அப்படின்னா என்ன டாக்டர்? ரூமட்டாலஜி என்றால் மூட்டு தசை இணைப்பு திசுக்களில் ஏற்படும் அழற்சியினால் வரும் நோய்களை குறிக்கும். மூட்டிலோ மூட்டை அசைக்கும் திசுக்களிலோ தசைகளிலோ உடலெங்கும் பரவியிருக்கும் இணைப்பு திசுக்களிலோ அழற்சி ஏற்பட்டு அதனால் வரும் நோய்களை ரூமேட்டிக் டிசீசஸ் என்று கூறுவோம். சில ரூமேட்டிக் டிசீஸ்கள் மூட்டுகளை மட்டும் பாதிக்கும், சில மற்ற உள்ளுறுப்புகளையும் பாதிக்கக்கூடியவை, அதனை சிஸ்டமிக் டிசீசஸ் என்று கூறுவோம். ஆர்த்ரைட்டிஸ் என்றால் மூட்டுகளில் ஏற்படும் அழற்சி, அந்த மூட்டில் சுற்றி இருக்கும் சைனோவியம் என்ற ஜவ்வுத்தோலில் அழற்சி ஏற்படுவதனால் அந்த ஜவ்வுத்தோல் தடித்து காணப்படும். சைனோவியல் நீர் அதிகமாக சுரக்கும், அதனால் மூட்டுகள் வீங்கி வலி ஏற்படும், மூட்டுகளின் அசைவு குறையும், மூட்டு சிவந்து காணப்படும், சூடாக இருக்கும். மயோசைட்டிஸ் என்பது தசைகளில் ஏற்படும் அழற்சி, அதனால் தசைகள் வீங்கி வலி ஏற்படும், தசைகளில் வலிவிழந்திருக்கும், தசைகளை அசைக்க முடியாமல் போய்விடும். வாஸ்குலைட்டிஸ் என்பது இரத்த குழாய்களில் ஏற்படும் அழற்சி. ஸோ இவைகளெல்லாம் ரூமேட்டிக் டிசீசஸ் என்று கூறுவோம். இது மாதிரியான ரூமேட்டிக் டிசீசஸ் அப்படின்றதற்கான காரணம் வந்து ஒன்று வயதாகிறதுனால இந்த மாதிரியான டிசீசஸ் வருதா, அல்லது வேறு ஏதேனும் காரணமும் இருக்கக்கூடும்? இல்லை, இது வயதானவர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய வியாதி அல்ல. சிறு குழந்தை முதல் வயதானவர்களுக்கும் இந்த வியாதிகள் வரும். சிறு குழந்தைகள் 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த வியாதி வந்தால் இதனை ஜுவனைல் ஆர்த்ரைட்டிஸ் என்று கூறுவோம். வயதானவர்களுக்கு வருவது மூட்டு தேய்மானத்தினால் வருவது. அதிகமாக வருவது பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது 20-40 வயசு, அதாவது அந்த சைல்ட் பேரிங் ஏஜ், அந்த வயதில்தான் அதிகமாக இந்த மூட்டு வலிகள் வரும். அதற்கு காரணங்கள் நம்ம பிற்பாடு பார்ப்போம். ஸோ பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள், ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய வியாதிகள் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ற முடக்குவாதம், சிஸ்டமிக் லூப்பஸ் என்கிற இன்னொரு கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ். ஆண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது ஆங்க்லோசிங் ஸ்பான்லைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கீழ் இடுப்பு வலி, முதுகெலும்பு பிடிப்பு நோய் என்று கூறுவோம். அது இளம் ஆண்களை அதிகமாக பாதிக்கும். அதே போல் கவுட் என்கிற வியாதியும், இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால் கவுட் என்கிற வியாதி, இந்த ரெண்டு வியாதியும் ஆண்களை அதிகமாக பாதிக்கும். இப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, இது வந்து இளம் வயதினரை கூட அதிகமாக தாக்கும், குறிப்பாக 20-40 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் கூட வரும் அப்படின்னு. அப்போது அதற்கு இது ஒரு பரம்பரை காரணமாக இருக்குமா? பரம்பரையில் யாருக்காதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அது அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில வியாதிகள் பரம்பரையாக வரக்கூடியவை, அந்த வியாதி வருவதற்கான மரபணுக்கள் இருந்தால் இது பரம்பரையாக வரலாம். இப்போ ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆங்க்லோசிங் ஸ்பான்லைட்டிஸ் போன்ற வியாதிகள் சில மரபணுக்கள் இருப்பதனால் அவர்களுக்கு பரம்பரையாக வரக்கூடியது. பட் இந்த வியாதி தொற்று வியாதி கிடையாது. முடக்குவாதம் உள்ளவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து வாழலாம். இதனால் ஒரு சிலருக்கு இந்த தோல் பாதிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அது இன்னொரு ஒருவரிடமிருந்து இன்னொருக்கு தொற்றுமோ என்ற ஒரு ஐயம் இருக்கும். இந்த எஸ்எல்இ போன்ற வியாதிகளில் ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், அப்பொழுது அதுக்கு தொற்று வியாதியா என்று பயப்படுவார்கள். இது தொற்று வியாதி கிடையாது, இது பரம்பரையாக ஒரு சிலருக்கு வரலாம். இதற்கான காரணம் என்ன டாக்டர்? இது முக்கியமாக இப்போ ஒரு காரணம் நாம் கூறினோம், பரம்பரையாக வரதற்கு மரபணுக்கள் இருப்பதனால். இப்போ ஆங்க்லோசிங் ஸ்பான்லைட்டிஸ் என்கிற வியாதி HLA-B27 என்கிற மரபணுப்பு இருந்தால் அது அவர்களுக்கு வரக்கூடிய சாத்தியம் உண்டு. வேறு சில காரணங்கள் என்ன, முக்கியமாக இந்த நுண்ணுயிர் கிருமிகள். பொதுவாக நுண்ணுயிர் கிருமி நம்மை தாக்கினால் அது நம் உடலில் நோயும் அழற்சியும் ஏற்படுத்தும். அந்த சமயம் நம்முடைய எதிர்ப்பு சக்தி, உடலுக்கு எதிர்ப்பு சக்தி உந்தப்பட்டு நோய் எதிர்ப்பு பொருள், அதாவது ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த நோய் எதிர்ப்பு பொருள் இந்த நோய் உண்டான கிருமியை அழித்துவிடும். சில சமயம் இந்த நோய் எதிர்ப்பு பொருள் அந்த கிருமியை மட்டும் அழிக்காமல் அந்த கிருமியின் உருவை ஒத்த நமது உடல் உறுப்புகள் அதனை தவறுதலாக அழித்துவிடும். இதனை ஆட்டோ இம்யூன் டிசீஸ், தனது எதிர்ப்பு நோய், அதாவது வெளியிலிருந்து வரும் கிருமியை மட்டும் அழிக்காமல் நம் உடலில் இருக்கும் திசுக்களையே தவறுதலாக இந்த ஆன்டிபாடிஸ் அழித்துவிடும். அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று கூறுவோம். அது வந்து இப்போது உதாரணத்திற்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமெட்டோசிஸ்,
போன்றவைகள் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இது ஒரு காரணம். சில சமயம் மூட்டுகளில் நுண்ணுயிர் கிருமிகள் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மூட்டுகளுக்கு அழற்சி ஏற்படும். சப்போஸ் இந்த ஸ்டாஃப் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிருமி மூட்டுகளையே டைரெக்டாக தாக்கினால் அந்த மூட்டில் அழற்சி ஏற்படும். க்ரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ், டிபி ஆர்த்ரைட்டிஸ், புருசெல்லா ஆர்த்ரைட்டிஸ் போன்றவையும் இருக்கலாம். இந்த கிருமிகள் மூட்டுகளை மட்டும் பாதிக்காமல் உள்ளுறுப்புகளை பாதித்திருந்தால், சப்போஸ் குடலில் நுண்ணுயிர் கிருமிகள் தாக்கினால் வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதே மாதிரி சிறுநீரில் தொற்று ஏற்பட்டால் அவர்களுக்கு சிறுநீர் தொற்று ஏற்படும். இதன் மறுவிளைவாக மூட்டுகள் பாதிக்கப்படலாம். அதனை ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அல்லது மறுவிளைவு மூட்டு நோய். ஸோ தொற்று வேறெங்காவது இருக்கும் உடலில், குடலிலோ சிறுநீரிலோ இருக்கும் பொழுது அது ப்ராப்ளம் வந்து ஒரு 3-4 வாரங்களுக்கு பிறகு மூட்டுகளில் அழற்சி ஏற்படும். இதனை ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் என்று கூறுவோம். இதே போல் சிறுவர்களுக்கு இந்த தொண்டையில் டான்சில்ஸில் ஸ்ட்ரெப்டோகோக்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அதன் மறுவிளைவாக ரூமேட்டிக் ஃபீவர் என்கிற வியாதி மூட்டழற்சி ஏற்படும். அவர்களுக்கு மூட்டுகளில் வீக்கம், வலி ஏற்படும். இது மூட்டுகளில் மட்டுமல்லாமல் இருதயத்தையும் பாதிக்கும். இந்த ரூமேட்டிக் ஃபீவர் இருதயத்தில் வால்வ்கள், தசைகள், பெரிகார்டியம் போன்ற அனைத்து பாகங்களும் பாதிக்கப்படும். மேல் சிலருக்கு டிபி வியாதி, உடலில் டிபி வேறெங்காவது இருக்கும், நுரையீரல் இல்லை, இப்போ லிம்ஃப் நோட், டிபி லிம்ஃப் நோட் இல்லை மார்பகங்களில் டிபி கட்டி, அந்த மாதிரி வேறெங்காவது டிபி இருந்தால் கூட அதன் மறுவிளைவாக மூட்டுகள் பாதிக்கப்படலாம். மூட்டுகளில் வீக்கம், அழற்சி ஏற்படலாம். அதனை பான்செட்ஸ் டிசீஸ் என்று கூறுவோம். ஸோ இன்ஃபெக்ஷன் வேறு எங்காவது இருந்தாலும் அதன் மறுவிளைவாக மூட்டுகள் பாதிக்கப்படலாம். ரூமேட்டிக் அப்படின்றது வெறுமனே மூட்டு சார்ந்தது மட்டுமல்ல, மூட்டு சார்ந்தது மட்டுமல்ல, முக்கியமாக மூட்டுகள் மற்ற உள்ளுறுப்புகளையும் பாதிக்கலாம். வேறு சில திங், இப்போ ஒருவருக்கு சொரியாசிஸ் என்கிற தோல்வியாதி இருந்தால் அவர்களுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். முன்பு கூறின மாதிரி இந்த யூரிக் அமிலம், இரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு கவுட் என்கிற வியாதி வரலாம். சில சமயம் மூட்டு ஓவர் வெயிட், உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மூட்டுகளில் தேய்மானம் வரும். இதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். வயதானவர்களுக்கு மூட்டு வியாதின்னு சொல்லும்பொழுது இந்த மூட்டு தேய்மானம் ஒரு காரணமாக இருக்கும். சிலருக்கு இந்த ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக மூட்டு வியாதி இருக்கிறது. இதனால் ஏன் என்று கேட்டால், ஒரு இந்த பெண்களுக்கு மாதவிடாய் உண்டாக்கும் சில ஹார்மோன்கள் உள்ளன, அந்த ஹார்மோன்கள் கூட இந்த மூட்டு வியாதிக்கு காரணமாக இருக்கலாம். வேறு சில வியாதிகளுக்காக நம்ம மருந்து உட்கொள்ளும் பொழுது அதன் விளைவாக கூட மூட்டு வியாதி வரலாம். இப்பொழுது டிபிக்கு எடுத்துக்கொள்ளும் பைரசனமைட் என்கிற மாத்திரையினால் மூட்டு வியாதி வரலாம். அதே போல் வலிப்பு வியாதிக்கு எப்டான் என்ற மாத்திரை எடுக்கும்பொழுது சிஸ்டமிக் லூப்பஸ் என்கிற ட்ரக் இன்டியூஸ் லூப்பஸ் வரலாம். ஒரு சிலருக்கு இப்பொழுது தைராய்டு ப்ராப்ளம் இல்லை சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு கூட மூட்டுகளில் வீக்கம், வலி ஏற்படலாம், மூட்டுகளின் அசைவு குறையலாம். அதே போல் புற்றுநோய் இருப்பவர்களுக்கு கூட மூட்டில் வியாதி வரலாம். அதுதான் அவர்களுடைய முதல் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம். உள்ளுக்கு இருக்கும் புற்றுநோய் தெரியாது, முதலில் அவர்களுக்கு மூட்டு வலி வரலாம். அதே கார்சினோமேட்டஸ் பாலிஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம். அதுவும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மூட்டு வலி வரும்பொழுது அவர்களுக்கு ஏதாவது இரத்த புற்றுநோய் இருக்கிறதா, அக்யூட் லுக்கீமியஸ், அதனோட ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆர்த்ரைட்டிஸாக கூட இருக்கலாம். இது மாதிரி வேறு சில பல காரணங்களினால் மூட்டு வலிகள் வரலாம். இந்த மாதிரியான ரூமேட்டிக் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள்லாம் இருக்கலாம்? ரூமேட்டிக் டிசீசஸ்க்கு பரிசோதனைகள் என்றால் நாம் இரத்த பரிசோதனைகள் செய்யலாம், சிறுநீர் பரிசோதனை செய்யலாம், சைனோவியல் நீர் எடுத்து பரிசோதனை செய்யலாம். இரத்தத்தில் இரத்த அணுக்கள் எண்ணிக்கை, ஹீமோக்ளோபின், இஎஸ்ஆர், அப்புறம் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான ரூமட்டாய்ட் ஃபேக்டர், ஆன்டிசிசிபி, சிஆர்பி, ஏஎஸ்ஓ, யூரிக் ஆசிட், இந்த பரிசோதனைகள் இரத்தத்தில் முக்கியமாக செய்யக்கூடியவை. பிறகு ஒரு மூட்டு பாதிப்பு இருந்ததுனால் அதற்கு எக்ஸ்ரே இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றவைகளை செய்யலாம். உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா என்பதற்கு இசிஜி, எக்கோ கார்டியோகிராம், சிடி ஸ்கேன், செஸ்ட், இந்த நுரையீரல் பாதிப்புக்கு இதெல்லாம் செய்யலாம். ஒரு சில இணைப்பு திசு நோய்களுக்கு அறிவதற்கான சில இரத்த பரிசோதனைகள், ஏஎன்ஏ, டிஎஸ்டிஎன்ஏ போன்ற சிறப்பு பரிசோதனைகள், வாஸ்குலைட்டிஸ் என்ற வியாதியை கண்டுபிடிக்க ஆங்கா என்கிற டெஸ்ட், ஒரு சிலருக்கு குறைப்பிரசவம், அடிக்கடி குறைப்பிரசவம் ஏற்படும், அவர்களுக்கு இந்த ஆன்டிஃபாஸ்போலைப்பிட் ஆன்டிபாடிஸ் என்கிற டெஸ்ட்டுகளை பண்ணுவோம். வேறு சில கண்டிஷன்களில் நம்ம அந்த டிஷ்யூவை எடுத்து பயோப்சி பண்ணி பார்க்கலாம்.
ஒரு மூட்டு மட்டும் பாதிப்பிருந்தால் அது இன்ஃபெக்ஷனா, டிபியா, இல்லை இது முடக்குவாதம், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த சைனோவியல் பயோப்சி எடுத்து பார்க்கலாம். அதே போல் தோலில் பயோப்சி, தசைகளின் பயோப்சி, சிறுநீர் பயோப்சி, இரத்த குழாய் பயோப்சி போன்ற பல திசுக்களிலிருந்து டிஷ்யூ எடுத்து நாம் பார்த்தால் நமக்கு என்ன வியாதி என்பது தெரியும். இன்றைய சூழலில் ரொம்ப அதிகமான பாதிப்பு ரூமட்டாய்டு சார்ந்து அப்படின்னா என்னவா இருக்கு டாக்டர்? ரூமட்டாய்டு வந்து அதிகமாக பெண்களை பாதிக்கக்கூடியது. இதில் கை கால்களில், விரல்களில் இருக்க சிறு சிறு மூட்டுக்கள் மற்றும் பெரிய மூட்டுக்கள் இவையெல்லாம் பாதிக்கப்படும். காலையில் எழுந்தவுடன் பிடிப்பு இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு மேலே அந்த காலையில் பிடிப்பு இருக்கும். எழுந்து கொள்வதே சிரமமாக இருக்கும். இந்த வியாதியெல்லாம் குளிர்காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந் மூட்டுக்களை அசைப்பதற்கு சிரமமாக இருக்கும். மூட்டில் உடம்பில் இருக்கும் எல்லா மூட்டுகளும் பாதிக்கப்படலாம். இதனால் அவர்களுடைய சொந்த வேலையை செய்வதே சிரமமாக இருக்கும். வீட்டு வேலை செய்வதும் கடினமாக இருக்கும். இவர்களுக்கு மற்ற உள்ளுறுப்புகள் பாதிப்பும் ஏற்படலாம். கண்ணில் பாதிப்பு ஏற்படலாம். கண்ணில் கண்ணீர் வருவது குறையலாம். வாயில் உமிழ்நீர் சுரப்பது கம்மியாக இருக்கலாம். நுரையீரல் பாதிப்பு வரலாம். இந்த மாதிரி பல உள்ளுறுப்பு பாதிப்புகளும் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் ஏற்படலாம். இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் தேவைப்படும் டாக்டர்? ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு சிகிச்சை எடுப்பது முதலில் மூட்டுகளுக்கு ஓய்வு கொடுப்பது தான் முக்கியமானது. ஒருவருக்கு திடீரென்று பல மூட்டுகளில் வலி, வீக்கம் எல்லாம் இருந்ததுனால் முதலில் ஓய்வு, மூட்டுகளுக்கு அப்சல்யூட் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு பிறகு மூட்டுகளை வலி குறையறதுக்கு வலி நிவாரண மருந்துகளை கொடுக்கலாம். பிறகு ஸ்டீராய்டு மருந்துகள். ஸ்டீராய்டு மருந்துகள் குறைந்த அளவில் கொடுத்தால் மூட்டுகளின் அழற்சியை குறைக்கும், வலியை குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும், வியாதியையும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டு கொண்டு வரும். இந்த எலும்புகளில் ஏற்படும் அரிப்புகளை, அதாவது போன் இரோஷன்ஸ் ஆர் ஜாயிண்ட் இரோஷன்ஸ் இந்த ரூமட்டாய்டில் ஏற்படும், அதையெல்லாம் குறைந்த அளவில் நாம் ஸ்டீராய்டு கொடுத்தால் அது கட்டுப்பாட்டு கொண்டு வரும். ஸ்டீராய்டு கொடுப்பதனால் தவறில்லை, பட் மருத்துவரின் ஆலோசனைப்படி அந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அதுவும் ஸ்டீராய்டு மாத்திரைகளை காலையில் 7-8 எடுத்துக்கொள்வது சால சிறந்தது. இந்த மருந்துகளுக்கு அப்புறம் நம்ம வியாதியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சில மருந்துகள் இருக்கின்றன. ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், மீத்தோட்ரெக்சைட், சல்ஃபாசலசின், லெஃப்லூனமைட் போன்ற மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மருந்துகளில் 3-6 மூட்டு வலி கண்ட்ரோலுக்கு வரவில்லை என்றால், அது குணமடையவில்லை என்றால், குணமில்லை கண்ட்ரோலுக்கு வரல என்றால், நாம் இப்பொழுது பயாலஜிக்ஸ் என்கிற இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, சில ஜாக் இன்ஹிபிட்டர்ஸ் என்கிற மாத்திரைகள் இருக்கின்றன, இதையெல்லாம் நாம் கொடுக்கலாம். பட் இந்த மருந்துகளை கொடுப்பதற்கு முன் ஒருவருக்கு பேசிக்காக இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை, டிபி இல்லை, ஹெப்படைட்டிஸ் இல்லை என்பதை நாம் சோதித்து பிறகு இந்த மருந்துகளை கொடுக்கலாம். ஏன்னா இந்த மருந்துகளால் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும். அதனால் இன் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இது முதல்ல பேசிக்காக இந்த ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயாலஜிக்ஸ் இல்லை ஜாக் இன்ஹிபிட்டர்ஸ் கொடுக்கலாம். பொதுவாக ரூமேட்டிக் சார்ந்த பிரச்சனைகள் ஒருத்தருக்கு கண்டறியப்பட்டுருச்சு, அதன் பிறகு அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்கன்னா எவ்வளவு காலமாக முழுமையாக குணமடையும்? இது குணமடைய நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இந்த வியாதிகள்லாம் நம்ம ஒரு 6 கட்டுப்பாடு, ஏன்னா இந்த நோய் கட்டுப்பாட்டு கொண்டு வர மாத்திரைகள்லாம் ஆக்ட் பண்ணுறதுக்கே 3-6 ஆகும். ஸோ அந்த டைம்குள்ளே அவங்கள வந்து வியாதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். இதை எவ்வளவு காலம் எடுப்பது என்பது சொல்ல முடியாது. இதெல்லாம் தொடர்ந்து வருடங்கள் கூட எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு சில மூட்டு வியாதிகள், இப்போது இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி வியாதிகள்லாம் ஒரு 6 சரியாகிவிடும். இந்த ரூமட்டாய்டு போன்ற க்ரானிக் டிசீஸ் எல்லாம் நாள்பட்ட வியாதி. இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளவு நாள் என்று நம்ம வரையறுத்து கூட முடியாது. ஒருவருக்கு நோயின் அறிகுறியே இல்லாமல் இருந்து மருத்துவரின் பரிசோதனையிலும் வியாதி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று தெரிந்தால் இந்த மருந்துகளை நிறுத்தலாம். பட் அதர்வைஸ் மினிமம் ட்ரக்ஸில் அவங்கள மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை வந்து தனக்கு மூட்டு வலி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டு அவங்க சமாளிக்க முடியுமா, அல்லது அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்காமல் இருந்தால் எந்த இடத்துல அவங்களுடைய சூழல் தள்ளப்படும்? இல்லை, அதாவது ஒரு சிலருக்கு மைல்டாக இருக்கும்போது அவர்கள் மினிமம் ட்ரக்ஸை மெயின்டைன் பண்ணலாம். இவர்கள் சில சமயம் இந்த வியாதி தீவிரமடையலாம். ஸோ அவர்களுக்கு வந்து கட்டாயம் இந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். மருத்துவரை ஆலோசனைப்படி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவரை 3 ஒரு முறையாவது அவர்கள் சந்தித்து மருந்துகளை எடுக்க வேண்டும். ஒரு சிலர் நம்ம ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தா அவங்க ஊருக்கு போய் 2-3 கழித்து வருவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு எடுத்தால் மருந்துகளின் பக்க விளைவுகள்,
நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு நம்ம ஸ்டீராய்டு 10 mg கொடுத்துருப்போம், அதையே அவருக்கு 3 வருடங்கள் கூட எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு சுகர், பிபி இதெல்லாம் வந்துடும். சரி, மருந்துகளின் பக்க விளைவுகள், நம்ம கொடுக்குற மீத்தோட்ரெக்ஸைட் இந்த மாதிரி மருந்துகள்னால் அவர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இல்லை லிவர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா என்றதை நம்ம பரிசோதிக்கணும். அதனால தான் ஒரு மருத்துவரை 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது அவர்கள் சந்தித்து பரிசோதித்து மருந்துகளை அவர்களின் அறிவுரைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். டாக்டர், பொதுவாக இந்த மாதிரியான நோய்களுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த நோய்களுக்கு உணவு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. எந்த ஒரு உணவும் வியாதியை அதிகப்படுத்துவதோ குணப்படுத்துவதோ கிடையாது. இதற்காக தனியாக பத்தியம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சில வியாதிகளுக்கு, இப்போ கவுட் என்கிற வியாதி, யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால் வருகிறது. நாம் உட்கொள்ளும் புரத சத்து கடைசியாக யூரிக் ஆசிடாக மாறுகிறது. அதனால் கவுட் அட்டாக்ஸ் வருவர்கள் இந்த புரத சத்தை குறைக்க வேண்டும். மாமிசம் போன்ற அசைவ உணவுகளை தவிர்த்தல் வேண்டும். சைவ உணவுகளில் ரொம்ப புரத சத்து அதிகமாக உள்ள இந்த கடலை, காராமணி, பட்டாணி, மஷ்ரூம், டோஃபு இந்த மாதிரி உணவுகளை குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மதுபானம், பியர் போன்றவைகளை கவுட் அட்டாக்ஸ் வருவர்கள் கூடிய மட்டும் தவிர்த்தது நல்லது. உடல் பருமன் இருப்பவர்கள், இந்த மூட்டு வலியோடு உடலும் பருமன் இருப்பவர்கள், அதற்காக அவர்கள் வந்து கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை, எண்ணெய், நெய், டால்டா போன்ற உணவுகள், இனிப்பு வகைகள் அதையெல்லாம் குறைக்க வேண்டும். ஒரு சிலருக்கு சிறுநீரகம் பாதிப்பு இருப்போம். சில வியாதிகள் சிறுநீரகம் பாதிப்பு, இரத்த கொதிப்பு அந்த மாதிரி இருக்கும்பொழுது மருத்துவரின் ஆலோசனைப்படி புரத சத்து, உப்பு முதலவற்றை குறைத்து உட்கொள்ள வேண்டும். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அதற்கான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி ஒரு நார்மல் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கொள்ளலாம். இதற்காக தனி உணவு என்று எதுவும் கிடையாது. இப்போ இந்த ரூமாட்டிக் நோய்களில் இயன்முறை மருத்துவம், ஃபிசியோதெரப்பி எந்த அளவு பயன் கொடுக்கும் டாக்டர்? ரூமாட்டிக் டிசீஸில் இயன்முறை வைத்தியம் ஒரு முக்கிய அங்கம். ஏன்னா இது மருந்துகள் மட்டும் அவர்களை குணப்படுத்தாது. மூட்டுகளுக்கு அசைவு, தசைகளை வலுப்படுத்துதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இயன்முறை வைத்தியத்தினால் மூட்டின் வலி குறைக்கலாம். அடுத்தது மூட்டுகளின் அசைவுகளை பாதுகாக்கலாம். மூட்டுகளின் சுற்றி இருக்கும் தசைகள், தசை நார்களை வலுவடை செய்து மூட்டுகளின் அசைவுகளை வலுவடை செய்யலாம். ஸோ இந்த இயன்முறை வைத்தியம், மின் சிகிச்சை வைத்தியம் இருக்கிறது, இல்லை வெப்பம் குளிர் வைத்தியம் இருக்கிறது, உடற்பயிற்சிகள் இதெல்லாம் உள்ளன. ஸோ இந்த மின் சிகிச்சை வைத்தியம் ஷார்ட்வேவ் டயத்தர்மி, இன்ஃப்ராரெட், ஐஎஃப்டி, அல்ட்ராசோனிக் போன்றவைகள் மின் சிகிச்சை வகைகள். வெப்பம்க்கு சிலருக்கு இந்த மெழுகு ஒற்றனம் அந்த மாதிரி கொடுத்தல், ஹைட்ரோதெரப்பி அது வந்து கோல்ட் தெரப்பி அந்த மாதிரி. உடற்பயிற்சி ரொம்பவும் முக்கியம். ஏன்னா தசைகளுக்கும் மூட்டுகளுக்கும் அசைவு கொடுத்து இந்த மசில்ஸ்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலுவடைய செய்யணும். இல்லாவிடில் மூட்டுக்கள் டிஃபார்மிட்டிஸ் வந்துடும், கோணலாகி டிஃபார்மிட்டிஸ் வந்துடும். மூட்டுகளுக்கு உடல் வெயிட்டை தாங்க முடியாத மாதிரி முழங்கால் மூட்டுகளில் இன்ஸ்டெபிலிட்டி வரும். அதனால் தசைகளை வலுவுப்படுத்துதல் மிகவும் முக்கியம். அதற்கான பயிற்சிகள், ஆக்டிவ் எக்ஸசைஸ், பாசிவ் எக்ஸசைசஸ் போன்றவைகளை செய்யலாம். அவர்களுக்கு சில அசிஸ்டட் டிவைசஸ் கொடுக்கலாம். சிலருக்கு கை விரல்கள் கோணி போயிருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ரெஸ்டிங் ஸ்ப்ளின்ஸ் கொடுக்கலாம். மூட்டுகளுக்கு நீ பிரேஸ், நீ கேப் போன்ற சப்போர்ட்டிவ் தெரப்பி. ஒரு சிலருக்கு நடப்பதற்கு வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லை வாக்கிங் எய்ட்ஸ் அந்த மாதிரி தரலாம். இந்த கால் ஃப்ளாட் ஃபீட் அந்த மாதிரி சப்பை கால் இருப்பவர்களுக்கு ஆர்ச் வைத்த செருப்புகள் அந்த மாதிரி உபயோகிக்கலாம். ஸோ இயன்முறை வைத்தியம் மிகவும் முக்கியம். அவர்கள் வலியை மட்டும் குறைக்காமல் தசைகளை பலப்படுத்தி அந்த மூட்டுகளின் அசைவை பாதுகாக்கும். நம்ம வலி இருக்கிறது என்று அவர்கள் அந்த மூட்டுகளை அசைக்காமலே போய்விடுவார்கள். அதனால் அந்த தசைகள் எல்லாம் சூம்பி போய் பலனற்று போயிடும். அதனால் தசைகளை வலுவுப்படுத்த எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். இதில் ரூமாட்டிக் நோய்களுக்கு அறுவை சிகிச்சைகள் தான் தீர்வா? அதாவது மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாத வியாதிகளுக்கு, மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கிறது, இல்லை மூட்டுகள் ரொம்பவும் டேமேஜ் ஆகிருக்கிறது, மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியல, லாங் ஸ்டாண்டிங் டிசீசஸ் அவர்களுக்கு இந்த தேய்மானம் அந்த இதெல்லாம் வரும். ஸோ அந்த சமயத்தில் நாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். ஒரு சிலருக்கு இந்த சைனோவியம் கூட தடித்து போயிருக்கும், அதனால் அந்த மூட்டுகளை மடிப்பது அதெல்லாம் சிரமமாக இருக்கும். அவர்களுக்கு சைனோவெக்டமி போன்ற சிறு அறுவை சிகிச்சைகளை செய்யலாம். முழங்கால் மூட்டு, இந்த ஹிப் ஜாயிண்ட் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு வகை
சிகிச்சை. ஸோ மருந்துகளினால் கட்டுப்பட முடியாமல் இருந்தால் அறுவை சிகிச்சைக்கு செய்யலாம். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலானவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து தேவைப்படுது. அப்போ அந்த அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன, அதற்கு எவ்வளவு நாள் ஆகும், அந்த அறுவை சிகிச்சை சேர்ந்த பிறகு இயல்பாக அவங்களால் நடக்க ஆரம்பிக்கும்? இல்லை, அறுவை சிகிச்சை அதான் சொல்லணும், கூறின மாதிரி காமனாக பண்ணுறது இந்த ஹிப் ஜாயிண்ட், இந்த முழங்கால் மூட்டு, நீ ஜாயிண்ட். அஃப்கோர்ஸ் சிலருக்கு இந்த தோள்பட்டை மூட்டு, எல்போ ஜாயிண்ட், இதெல்லாம் கூட ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் ஈவன் கைகளில் இருக்கும் சிறு சிறு மூட்டுகள் கூட மாற்றப்படுகின்றன. நம் நாட்டில் முக்கியமாக இந்த முழங்கால் மூட்டும் ஹிப் ஜாயிண்ட்ஸும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த ஜாயிண்ட் வந்து அது ஒரு மெட்டாலிக் ப்ராசஸ், அதில் ஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மூட்டை சுற்றி இருக்கும் சைனோவியம் அப்படியே தான் இருக்கும். அதனால் இந்த ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணால் ரூமட்டாய்டுக்கான மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரூமட்டாய்டுக்கான மருந்தையும் தொடர்ந்து எடுக்கணும். பட் அவர்கள் நடப்பது இப்போல்லாம் வந்து அவர்களை ஆப்ரேஷன் பண்ண மறுநாளே நடக்க வைக்கிறார்கள். ஸோ பட் அவர்கள் இயல்பு நிலைக்கு வருவதற்கு ஒரு 3 மாதங்கள் ஆகும். டாக்டர், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பெண்களுக்கு தான் பொதுவாக வந்து காமனாக வருது இந்த ரொமாட்டிக் சார்ந்த வியாதிகள் அப்படின்னு 20-40 வயசில் அப்படின்னு. அப்போ திருமணம், குழந்தை பேர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொமாட்டிக்னால எந்தளவு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு டாக்டர்? குழந்தை பெறுதல், அதாவது இந்த மூட்டு வியாதிகள் இருப்பவர்கள் திருமணம் வாழ்க்கை எந்த பாதிப்பும் கிடையாது. அதாவது உள்ளுறுப்பு அதிகமாக பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு தவிர மற்றவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம், குடும்ப வாழ்க்கை இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மூட்டு வலியினால் உடலுறவு கொள்ளும்போது வலி இருந்தால் அவர்கள் வலி நிவாரண மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம். பட் இந்த குழந்தை பேருக்கு முன் மருத்துவரை ஆலோசித்து அவர்கள் வியாதி கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் எடுக்கொள்ளும் மாத்திரைகளை என்னென்ன மாத்திரைகளை எடுக்கலாம் என்பதை மருத்துவரின் ஆலோசனைப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கருத்தரிக்கலாம். சில சமயம் நம்ம எடுத்துக்கொள்ளும் மருந்து, சிகிச்சைக்காக எடுத்துக்கொள்ளும் மருந்துனால் பிறக்கும் குழந்தை பிறவி குறையோடு பிறக்கலாம், கன்ஜெனிட்டல் அப்னார்மாலிட்டிஸ் வரலாம். சில ட்ரக்ஸ் வந்து டெரட்டோஜெனிக் ட்ரக்ஸ், நம்ம கொடுக்குற ட்ரக்ஸ். ஸோ அதுக்காக அவங்க வந்து அந்த மருத்துவரின் ஆலோசனைப்படி வியாதி கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது குழந்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மீத்தோட்ரெக்சைட் என்கிற மாத்திரை எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த மாத்திரையை நிறுத்திய பிறகுதான் கருத்தரிக்கலாம். ஆண்கள் 6 மாதங்களுக்கு முன் நிறுத்த வேண்டும், பெண்கள் 3 மாதத்திற்கு முன் நிறுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் குழந்தைகளுக்கு பிளான் பண்ணலாம். அதே மாதிரி சல்ஃபாசாலசன் என்கிற மாத்திரை எடுத்துக்கொள்ளும்போது பெண்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆண்களுக்கு வந்து அது வந்து ஆண் விந்துக்களை, அந்த கருக்களை குறைக்கும், அதனோட வீரியமும் குறையும். அதனால் அந்த மாத்திரையை நிறுத்தி 1 மாதத்திற்கு பின் அவர்கள் மனைவிகள் கருத்தரிக்கலாம். அதே மாதிரி வேறு சில மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும்போது லெஃப்லூனமைட், மைக்கோஃபெனலட், சைக்ளோஃபோஸ்மைட் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்போது கர்ப்பம் தரிக்கக்கூடாது. ஸோ மருத்துவரின் ஆலோசனைப்படி எப்பொழுது அவங்க வியாதி கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அப்பொழுது தான் அவர்கள் கர்ப்பத்துக்காக பிளான் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ ஒரு சிலருக்கு சிறுநீரகம் பாதிப்பு அதிகமாக இருக்கும், இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும், ஸ்டீராய்டு மருந்துகள் அதிகமாக உட்கொள்வார்கள். இவர்களெல்லாம் குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடாது. அவர்கள் வியாதி எப்பொழுது கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, மருத்துவர் எப்பொழுது அவர்கள் குழந்தைக்கு பிளான் பண்ணலாம் என்று கூறுகிறாங்களோ அப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக சில மருந்துகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் கருத்தரிக்கக்கூடாது, அதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு. பொதுவாக இந்த ரூமாட்டிக் சார்ந்த நோய்கள் அப்படின்னு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா டாக்டர்? உயிருக்கு ஆபத்து, அதாவது உள்ளுறுப்பு பாதிப்பு இருக்கிறது, இப்போ நுரையீரல் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, இருதய பாதிப்பு, இந்த மாதிரி விதை வியாதிகள் தான் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். பட் அவைகள் கூட இப்பொழுது நாம் பல மருந்துகள் இருக்கின்றன, அதனால் அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். சில சமயம் நம்மையும் மீறி அந்த வியாதிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். மற்றபடி மூட்டு வியாதிகள் மட்டும் இருப்பவர்களுக்கு இந்த எந்த பாதிப்பும் கிடையாது. மற்றவர்களைப் போலவே அவர்களுடைய வாழ்நாளும் இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை தரம்னா குறைந்திருக்கலாம், அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வியாதிகளோடு பல வருடங்கள் இருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு டிஃபார்மிட்டிஸ் இதெல்லாம் இருக்கலாம். அதனால் அவர்களுடைய தரம் குறைந்திருக்கலாம், பட் வாழ்நாள் குறையாது. இப்படி இருக்கும்போது ரூமாட்டிக் சார்ந்த வியாதிகளுக்கு என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள்லாம் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கொடுக்கப்படுது டாக்டர்? இதற்கான மருந்துகள் நாங்கள் கூறின மாதிரி வலி நிவாரண மருந்துகள் கொடுக்குறோம், ஸ்டீராய்டு மருந்துகள், முக்கியமாக வியாதியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய மருந்துகள். அதுக்கப்புறம் இந்த பயாலஜிக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் லைக் ஆன்டி டிஎன்எஃப் தெரப்பி, ரிட்டுக்சிமேப் போன்ற வியாதியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய மருந்துகள்,
இவையெல்லாம் கொடுக்கிறோம். கூடவே ஃபிசியோதெரப்பி, இயன்முறை வைத்தியம், இதெல்லாம் முடியலை என்றால்தான் நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பண்ணுறோம். டாக்டர், இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மூட்டு சார்ந்த வழிகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் போது ஆர்த்தோ கிட்ட போகிறதா ஒரு ரூமாட்டோலஜிஸ்ட்டை போகிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் வேறுபாடு என்ன டாக்டர்? வித்தியாசம் ஒன்றுமில்லை, நாங்கள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அவங்க சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஆர்த்தோபீடிஷியன்ஸ் ஆர் சர்ஜன்ஸ், நாங்கள் வந்து ஃபிசிஷியன்ஸ். இப்போ கார்டியாலஜிஸ்ட், கார்டியோதொராசிக் சர்ஜன், நெஃப்ரோலஜிஸ்ட், யூரோலஜிஸ்ட், அந்த மாதிரி மூட்டு சம்பந்தமானதுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுப்பதும் ரொமட்டாலஜிஸ்ட். மற்றது வந்து இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்றது செய்யணும்னா ஆர்த்தோபீடிஷியன்ஸ் கிட்டே போகணும். மற்றபடி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொமட்டாலஜிஸ்ட் கிட்ட வரணும். மூட்டுகளில் வீக்கம், வலி இதெல்லாம் இருந்தால் முதலில் ரொமட்டாலஜிஸ்டை அப்ரோச் பண்ணி அவர்கள் தேவையென்றால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஆர்த்தோபீடிஷியன்ஸ் கிட்ட அனுப்பலாம். ஓகே, இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு ரூமட்டாலஜி பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக அதற்கான சிறப்பான சிகிச்சைகள்லாம் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் என்ன மாதிரி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி டாக்டர்.